அனைவருக்கும் வணக்கம். பனை ஓலை பின்னல் பயிற்றுனர்களுக்கான பயிற்சி நம்ம அறிவிச்சிருக்கோம். அது என்ன பயிற்றுனர்களுக்கான பயிற்சி அப்படின்னா, தமிழகம் முழுக்க நெகிழிக்கு மாற்றா, ஒரு காலத்தில் நெகிழி இல்லாத இந்த காலத்தில் நிறைய வகை வகையான இயற்கை பொருட்கள் இருந்திருக்கும். மூங்கில் செய்யக்கூடியது, ஈச்சங் கசங்களில் செய்யக்கூடியது, பனை ஓலையில் செய்யக்கூடியது, தென்னை ஓலையில் செய்யக்கூடியது, அப்புறம் காடுகளில் கடக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிகளில் செய்யக்கூடியது, இப்படி நிறைய இருந்திருக்கும். அந்த வகையில் நமக்கு தெரிஞ்ச பனை ஓலையில் தமிழகம் முழுக்க ஒரு பனை ஓலை கொட்டான்னு சொல்லுவாங்க, பெட்டி. இந்த பின்னல் முறையை அறிமுகப்படுத்திடணும், எல்லா பகுதிக்கும் ஒரு அறிமுகப்படுத்திடணும். அப்புறம் யார் கையில் எடுத்து கொண்டு போகிறாங்களோ, விருப்பம் இருக்கோ, எந்த ஒரு மரபு மீட்பு பொருளை அறிமுகப்படுத்தினாலும் அதை அவங்களோட அகந்தையும் பேராசையும் கொண்டு அதை நாசம் படுத்திடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த அதே போக்கில் கொண்டு போகிற, எடுத்துகிட்டு வரக்கூடிய, விரும்பக்கூடிய ஓரிரு மனிதர்கள் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்களுக்காக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற விருப்பம். இதுக்கு பனை ஓலை பயிற்றுனர்களுக்கும் தொழிலாக செய்கிறவங்களுக்கும் ஒரு சிறு சிறு வேறுபாடு உண்டு. தொழிலாக செய்கிறவங்க வந்து நல்லா வேகமாக செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ பயிற்றுனர் வந்து இவருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும், எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுமையாக அதை எடுத்து விளக்கி சொல்லக்கூடிய இந்த பண்பு தேவை. தொழிலுங்கிறதும்போது நேர்த்தியாக செய்யணும், வேகமாக செய்ய வேண்டிய, அதாவது வணிக நோக்கம்னா வேகமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பொருள் வந்து சேதமாகாமல் நுணுக்கமாக செய்ய வேண்டியது இருக்கும். இன்னும் வந்து ஒரு தொழில் வல்லுநர்களுக்கான ஒரு போக்காக இருக்கும். இந்த வகையில் நம்ம விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூரில் பனங்காடு அறக்கட்டளை ஒருங்கிணைக்கிற ஒரு பனை ஓலை பயிற்றுனர்களுக்கான பயிற்சி நம்ம கொடுக்க இருக்கிறோம். விருப்பமுள்ளோர், ஆர்வமுள்ளோர் வந்து கலந்துக்கங்க. தமிழகம் முழுக்க இதை கொண்டு போகிறதுக்கு நிறைய கைகள் தேவைப்படுது. இதை இப்படி நம்ம வழியாக கற்றுக்கிட்டு அதை கொண்டு போக விருப்பப்படுறவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி.